வாரிசு உண்மையில் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்ததா? உண்மை நிலவரத்தை அறிவித்த திருப்பூர் சுப்பிரமணியன். விஜய் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் வாரிசு. இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பலரும் நடித்திருந்தனர். மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த இப்படம் சற்று கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் குடும்ப ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. 5 நாட்கள் முடிவில் 150 கோடிக்கு மேல் வசூல் செய்த இப்படம் கடந்த 7 நாட்களில் 210 கோடி வரை வசூல் செய்துவிட்டதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதேபோல் 8 நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட 230 கோடி வரை வசூலித்திருக்கும் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் இதுகுறித்து பிரபல விநியோகஸ்தரும் தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவருமான திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியுள்ளார். அவரின் கருத்துப்படி ரூபாய் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்ய 200% வாய்ப்பே இல்லை. சோலோ ரிலீஸ் என்றால் கூட பரவாயில்லை. துணிவு படமும் வாரிசு படத்திற்கு போட்டியாக வெளிவந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வசூலையும் வாரி குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர்கள் சொல்லும் அளவிற்கு வாரிசு படம் வசூல் செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில் துணிவு படம்தான் தமிழகத்தையும் தாண்டி வசூலில் முன்னணியில் இருக்கிறது. அப்படி இருக்க வாரிசு படத்தின் வசூல் நிலவரத்தை பொய்யாக ஏன் கூற வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரே இப்படி சொல்லியிருப்பதால் நிச்சயம் வாரிசு படம் தமிழகத்தில் பர்தோல்வி அடைந்திருப்பதாக இதன் மூலம் அறிய முடிகிறது. சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.